வேங்கை வயல் தண்ணீர் தொட்டியில் திடுதிடுப்பென ஏறிய இளைஞர்கள் விறுவிறுப்பென சம்மட்டியால் உடைத்து நிறுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டி தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குடிநீரில் மனித கழிவு கலந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை ஆணையம் என பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளியாக்க முயல்வதாக போலீசார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் விசாரணையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் மீண்டும் சிபிசிஐடி அமைப்பும் பாதிக்கப்பட்ட எங்களையே குற்றஞ்சாட்ட முயல்கிறது என வேங்கை வயல் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். ஆனால் சிபிசிஐடி போலீசாரோ உண்மையறியும் சோதனைக்கு விண்ணப்பம் போட்டுவிட்டு அனுமதிக்காக காத்திருக்கின்றனர். மற்றொரு பக்கம் பல்வேறு அமைப்புகளும் அறிக்கை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் மனித கழிவு கலந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என்று தண்ணீர் தொட்டி உடைப்பு போராட்டத்திற்கு டைஃபி பேரணியாக சென்றது. அப்போது நடுவழியில் தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணைக்கு சாட்சியாக உள்ள தண்ணீர் தொட்டியை வழக்கு முடியும் வரை உடைக்க கூடாது என்று சமாதானம் கூறி அனுப்பினர். இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மேலே ஏற முடியாதவாறு தடை செய்யப்பட்டிருந்த ஏணியில் யாருக்கும் தெரியாமல் மேலே ஏறிய தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் க. முருகானந்தம், புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் அருள் ஒளி, சேலம் மாவட்ட மாணவரணி கவியரசன், சிவகங்கை நகர செயலாளர் அஜித் செல்வராஜ் ஆகியோர் தண்ணீர் தொட்டி மீது ஏறி நின்று முழக்கமிட்டதுடன் அதை சம்மட்டியால் உடைக்கவும் செய்தனர். சத்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து கூடுதல் போலீசாரை வரச் செய்துள்ளனர். திடீரென போலீஸ் குவிவதை கண்டு அப்பகுதி மக்களும் திரண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 பேரையும் கீழே இறங்கச் செய்து கைது செய்தனர். அங்கு திரண்டிருந்த இறையூர் கிராம மக்கள் இது போலத்தான் யாருக்கும் தெரியாமல் மேலே ஏறி மனித கழிவு கலந்துள்ளனர். மேலும் வழக்கின் முக்கிய சாட்சியான தண்ணீர் தொட்டியை உடைத்து சாட்சி தடயங்களை அழிக்க முயன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிச்சயம் வழக்கு பதிவு செய்வதாக போலீசார் உறுதி அளித்தாலும் முதல் தகவல் அறிக்கையை காட்ட வேண்டும் எனவும் அதுவரை காத்திருப்போம் எனவும் உறுதியாக கூறிவிட்டனர். அதேபோல் வேங்கை வயல் மக்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதனால் மீண்டும் வேங்கை வயல் பிரச்சினை பரபரப்பை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.